ஓம் சக்தி பராசக்தி குருவாய்க பங்காரமா வாழ்க, குருவாய்க பங்காரமா வாழ்க, குருவே துணை இங்கே தியானம் செய்து விட்டு போ. சக்தி பிஎம் பாலு தேனி. தியானம் தீ பிளஸ் யானம். தீ என்றால் தீயவற்றை எரித்தல் என்று பொருள். யானம் என்றால் பாத்திரம். மனம் என்ற பாத்திரத்தில் உள்ள அழுக்கை எரிப்பதால் தான் தானம் தியானம் என்று பொருள். தாமிர பாத்திரத்தில் களிம்பு ஏறாமல் இருக்க அதை நல்லதொரு துளக்குவது போல் மனதையும் நல்லதொரு தியானத்தால் துளக்க வேண்டும். அப்போதுதான் மன அழுக்கை நீக்க முடியும். ஆன்மீகம் என்ற கோட்டை. ஆன்மீகம் என்ற கோட்டையில் நுழைய வேண்டுமென்றால் தியானம் என்ற சாவியை பயன்படுத்து என்று அடியேனுக்கு அம்மா உணர்த்தியது உண்டு. கடந்த 55 ஆண்டுகளாக தியானம் செய்து வருகிறேன். இதனால் புது புது அனுபவங்கள் ஏற்பட்டுள்ளனர். ஆலயம் வந்தால் ஒரு 10 நிமிடமாவது தியானம் இருந்துவிட்டு செல் என்பது தாய் தெய்வம் இட்ட கட்டளை. தியானத்தின் சிறப்பு, தியானத்தால் எல்லாவற்றையும் அடையலாம். தியானத்தால் அடைய முடியாது எதுவும் இல்லை. உன் ஆன்ம பக்குவம் அடைய வேண்டுமென்றால் தியானம் 10 நிமிடம் தியானம் செய். இதனால் உன் ஆன்மா உனக்குள்ளே இருந்து வாழ்த்தும். 5 புலன்களையும் கட்டுப்படுத்தவே தியானம். நவ கிரகங்களின் தலைவி அம்மா, நவ கிரகங்கள் 9 பேரையும் என் கால் சுண்டு விரலில் அழுத்தி வைத்திருக்கிறேன். அவர்கள் 9 பேரும் தினம் எனது உத்தரவு கேட்டுதான் இயங்குகிறார்கள். 7.5 சனியாக வரும்போது சனி அதிகமாக துன்பத்தை கொடுப்பான். 8 சனியாக வரும்போது மிக அதிக துன்பத்தை சனி கொடுப்பான். ஒருமுறை பாத பூஜையில் அம்மா 8 சனியால் மிகவும் அவதிப்படுகிறேன், எனக்கு நீங்கள்தான் அருள் புரியணும் என்று கேட்டேன். சனியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார்கள் அம்மா. அதனால் சனியால் ஏற்பட்ட துன்பம் குறைந்ததையும் அறிந்து கொண்டேன். உன் தலை விதியை அமைத்ததே நான் தான். நீ வாழ்கிற வாழ்க்கை நான் போட்ட தீர்ப்பு. அதை நான் மட்டும்தான் மாற்ற முடியும். பிற எந்த தெய்வத்திற்கும் அந்த அதிகாரம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கே வந்துவிட்ட. நீ அப்புறையே கீழ்கோர்ட்டுக்கு ஓடுற என்றதோடு தியானத்தின் மூலம் அம்மாவின் அருளை பெற்று வாழ முடியும் என்பதை உறுதிப்படுத்தினார்கள். என் வாழ்வில் சனி ஒருமுறை பாத பூஜையின் போது நான் எதிர்பாராத விதமாக அம்மா கூறியது, இங்கே நடக்கிற வேள்வி பூஜையின் சாம்பலை எடுத்து சென்று உனது வீட்டு வாசலின் முன்பகுதியில் கட்டிவிடு. இந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்லாதே என்றார்கள் அம்மா. பரம்பொருள் கருணை கடல் நம் குருநாதர் ஏன் இப்படி சொன்னார்கள் என்று மனதில் நினைக்கிறேன். அடுத்து அவர்களிடம் அம்மா எந்த வேள்வி சாம்பல் எடுக்கணும் என்று கேட்டேன். அம்மா இங்கே எந்த வேள்வி நடக்கிறது என்றார்கள். நான் திரும்பவும் சித்ரா பௌர்ணமி வேள்வி அம்மா என்றேன். சித்ரா பௌர்ணமி என்றால் என்ன என்று தொடர்ந்து என்னிடம் கேட்டார்கள் அம்மா. அது சித்தர்களின் பௌர்ணமி என்று பதில் சொன்னேன். இது தெரியாமல் என்னிடம் நீ கேட்கிறாயே என்று சொல்லிவிட்டு சனி உன் நாக்கில் விளையாடுகிறான் என்றார்கள். நாம் கவனமாக வாழவும் நல் வாழ்க்கையை பெறவும் பல ஆன்மீக வழிமுறைகளை எளிதாக காட்டி நம்மை கரையேற்றுவது கருணை. மருவத்தூர் குரு தெய்வத்தின் அருள் இயல்பு. அந்த வகையில் வேள்வி பங்கேற்பது, தியானம் செய்வது ஆன்மீக பாதையில் தடையில்லாமல் முன்னேற முயல வேண்டும். உன் ராசிக்கு அடியில் தியானம் செய். விழா மற்றும் வேள்வி காலம் கலந்து பயன் பெறுகின்ற போது தியானம் செய்து பெறக்கூடிய நன்மைகளை அம்மா வலியுறுத்தினார்கள். மருவூர் தியான மண்டபம் போன்ற உலகில் எங்குமே இல்லை. இங்கே அருளும் உண்டு அற்புதமும் உண்டு என்பதை அனுபவ ரீதியாக அறிந்தேன். எனது ராசி தனுசு. தியான மண்டபத்தில் தனுசு ராசியின் அடியில் அமர்ந்து தியானம் செய்யும் போது சில அதிசயங்கள் அம்மா உணர்த்தினார்கள். சுவைத்தால் தான் கரும்பின் இனிப்பு தெரியும். அதுபோல மருவூரின் தியான மண்டபத்தில் தியானம் செய்தால்தான் வாழ்வில் அருமை தெரியும். இங்கே வந்தால் 10 நிமிடமாவது தியானம் இருந்துவிட்டு செல். நீ இங்கே வந்ததற்கான முழு பலன் உண்டு என்கிறார்கள் அம்மா. பெண்களும் தியானமும் பக்தர்கள் என்ற பொது நிலையில் மட்டுமல்லாது பெண்களின் சிறப்பாக தியானத்தில் ஈடுபட்டு பல நற்பயன்களையும் உடல் மற்றும் மன ரீதியாக பெற முடியும் என்பதையும் பலகளும் அம்மா உணர்த்தியிருக்கின்றார்கள். பெண்களுக்கு தியானம் மிகவும் அவசியம். ஆணின் மனநிலை அறிந்து அவனை தவிர்க்க முடியும். மாதவிலக்கு என்பது எனக்கு விலக்கல்ல. மாதவிலக்காக இருந்தாலும் பெண்கள் 10 நிமிடமாவது தியானம் செய்ய வேண்டும். அதனால் நிறைய பலனுண்டு. மாதவிலக்கு என்பது பெண் உடம்பு எடுத்த எல்லா உயிரினங்களுக்கும் அம்மா கொடுத்த ஓய்வு. இதை உலகம் பூராவும் அறிவித்துவிடு என்று அம்மா எனக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள்.
அமைதியும் ஆன்மாவும் எப்போது அமைதியாக இருப்பதுதான் ஆன்மாவின் இயல்பு. கோபப்படும் போது ஆன்மா சிதைந்து விடுகிறது. தியானம் செய்யும் போது மன அமைதி அடைகிறது. தியானத்தின் போது உடல், மனம், ஆன்மா இவை மூன்றும் தனித்து இயங்குவதை அறியலாம். மனித உடலை இயக்குவதே ஆன்மா என்று உயிர்தான். அந்த உயிர் உயர்நிலை அடைய அம்மா தந்த ஆன்மீக வழிகள் தியானம் என்பது மிகுந்த வலிமை தரும் ஆற்றலுடையது என்பதை பலகலும் அன்னை உணர்த்தியிருக்கிறார். தேவர் அனைவர் கயவர். தியானத்தில் அமருவது என்பது அத்தனை சுலபமில்லை. ஏனெனில் நம் மனம் அலைப்பாயும் இயல்புடையது என்பது ஒரு காரணம். விதி வழி விடாது என்பது மற்றொரு தடை. இதை தாண்டி தியானம் தரும் நற்பலனை பெற முடியாது. நற்பலனை தேவர்கள் தடுத்து நிற்பார் என்பது ஆன்மீக உலகம் தரும் தியானம் குறித்து பொதுவாக எச்சரிக்கை என்பதை அறிவேன். தேவர்களை பற்றி ஏன் குறிப்பிடுகிறேன்? தியானம் செய்யும் போது அவர்கள் தரும் தொல்லை ஏராளம். அதையெல்லாம் தாண்டி தியானத்தில் முன்னேற வேண்டும். ஏழை எளியவர், படித்தவர் படிக்காதவர், ஆண் பெண் என்ற பாகுபாடும் ஏதும் இல்லாமல் தியானம் என்ற உன்னதமான உபயத்தை மருவத்தூர் ஆன்மீகத்தில் ஒரு அங்கமாக அம்மா அறிவுறுத்தியதோடு இதை செயல்படுத்தவும் வாய்ப்பளித்து தன் பக்தர்களின் வாழ்க்கையை துயரங்கள் அணுகாமல் காத்து கொள்ளவும் வழிவகை செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் நாமெல்லாம் மிக கொடுத்து வைத்தவர்கள். அடிகளாரை தமிழகம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் தமிழனை பிடித்த சாபரும் தொடரும். இன்றும் உலக அரங்கில் தமிழன் சிதறி கிடக்கிறான். அவனை ஒன்று சேர்ப்பதும் காப்பதும் ஆதிசக்தி ஆன்மீகம் மட்டுமே ஆகும். ஆன்மீக உலகில் அடிகளார் தமிழகத்தில் சொத்து, அடிகளார் உலகத்தின் சொத்து. அடிகளார் என்ற அரு தெய்வத்தின் பின்னால் வரவும் வரட்டும், வராதவன் போகணும். தெய்வம் குருநாதர் சொற்படி அவர் வகுத்து தந்த ஆன்மீக பொக்கிஷமாக தியானம் பயில்வோம், தீமைகளை வெல்வோம். ஓம் சக்தி பராசக்தி குருவின் திருவடிகளே சரணமம்மா. ஓம் சக்தி பராசக்தி.